ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ் சினிமாவுடைய இரண்டாம் பாக கலாச்சாரம் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இதெல்லாம் புதுசாக இருந்தாலும் ஹாலிவுட் சினிமாவில் நிறைய பார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு படத்துக்குமே வந்துட்டு தான் இருக்குது. தமிழ் சினிமாவில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாகம் 2, 3 இந்த மாதிரிலாம் படங்கள் கிடையாது. ஆனால் இப்போது எல்சியூன்னு தனியாக ஒரு ஃபார்மேட் ஆரம்பித்து லோகேஷாக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்து வர இயக்குநர்களாக இருக்கட்டும், இப்போ பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பாகுபலி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகுபலியோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டுமே பிளாக் பஸ்டர் மூவியாகவும் பேன் இந்த மூவியாவே இருந்துச்சு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அரண்மனை சீரிஸ் 2, 3, 4 எல்லாமே ஹிட் படங்களா தான் இருந்தது. நான் இருக்கேன்ல, பயப்படாத. ஸோ அந்த வரிசையில் இப்போ வர இயக்குநர்கள் எல்லாருமே பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரியான சீரீஸான படங்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த அரண்மனையில் ஒருத்தர் உடம்புல ஆவி பூந்துருச்சு. உங்களுக்கு ஆவி மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா? அந்த வரிசையில் இன்னைக்கு வந்த லேட்டஸ்ட் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய அடுத்த படத்தோட அப்டேட்டும் அது ஒரு பார்ட் 2 மூவி தான். அதாவது ஜெயிலர் படத்தோட பார்ட் 2 தான் இப்போ ரஜினியோட அடுத்த படமா இருக்கு. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து வேட்டையன் படத்தை நடிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படத்தோட படப்பிடிப்பும் நடந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் அவருடைய அடுத்த படத்தையும் சன் பிக்சர்ஸாக தயாரிக்கிறாங்க. இந்த படத்துக்குமே நெல்சன் திலீப்குமார் தான் டைரக்டர். அண்ட் இந்த படத்துக்கு ஜெயிலர் பார்ட்டூன்னு வைக்காமல் ஹுக்கும் அப்படின்ற அந்த ஜெயிலர் படத்தில் யூஸ் பண்ண அந்த வேர்டை தான் இந்த படத்தோட டைட்டிலாகவும் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கன்னா ஜெயிலருடைய கதை ஹிஸ்ட்ரி அண்ட் அவர் எப்படி ஜெயிலர் ஆனார் அண்ட் அது சம்மந்தமான கதையாக தான் இந்த ஹுக்கும் படத்தில் இருக்கணும் புதுசான தகவல் வெளிவந்திருக்கு. இப்போ பார்ட் 2 பட வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் தனி ஒருவன் பார்ட் 2. தனி ஒருவன் படம் பார்த்தீங்கன்னா 2015 August 28 ரிலீஸ் ஆன படம். இந்த படம் ஜெயம் ரவிக்கு மட்டும் இல்லாமல் அந்த படத்தினோட இயக்குனர் மோகன் ராஜாவுக்குமே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவியாகவே இருந்தது. Love you, sweetheart. மாஸ் பிளஸ் கிளாஸ் ஆன அரவிந்த் சாமிக்கு சித்தார்த் அபிமன்யு அப்படிங்கிற கேரக்டர் கிடைச்சது. நேம் இஸ் சித்தார்த் அபிமன்யு. குட் லக். அண்ட் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் தனி ஒருவன் படம் எவ்வளோ பேர் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி பார்ட் 2லையும் ஒரு பெஸ்ட் வில்லனை தான் நம்ம இந்த படத்தில் வந்து அப்ரோச் பண்ணணும்னு பாலிவுட்னுடைய பெஸ்ட் ஆக்டர் அபிஷேக் பச்சனை தான் பார்ட் 2 நடிக்க இருக்கிறதா மோகன் ராஜா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும், இந்த படத்தோட ஹீரோயின் யார், மற்ற கேஸ்ட் க்ரூ யார், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே வெளிவரல. பட் தனி ஒருவன் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஜெயம் ரவி விசஸ் அபிஷேக் பச்சனாக தான் இருக்க போகுது. இந்த கதையில எதிரி தான் உன்னை தேடி வருவோம். நம்ம அடுத்து பார்க்க போற படம் புஷ்பா 2. புஷ்பா 2 அப்டேட்ஸ் வந்து நிறைய நம்ம பார்த்தாச்சு. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா 1 தொடர்ந்து புஷ்பா 2லேயும் சமந்தா இந்த படத்தில் இணைய போகிறதாகவும் ஒரு லேட்டஸ்ட் டாக் இருக்குது. நான் இந்த படத்தில் நடிக்க போகிறதில்ல பார்த்தீங்கன்னா புஷ்பா 1 ஒரு ஐட்டம் சாங்கில் சமந்தா வந்து நடிச்சிருப்பாங்க, டான்ஸ் ஆடிருப்பாங்க, அந்த பாட்டு எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு தெரியும். இப்போ புஷ்பா 2 அதே மாதிரி ஒரு ஐட்டம் சாங்கில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணது போகிறது இல்லை அப்படின்ற தகவல் வந்திருந்தாலும் பட் அந்த படத்தில் ஒரு கேரக்டராக சமந்தா வரப்போகிறாங்க அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. சுகுமார் இயக்கத்தில் 2022 அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளிவந்த படம் தான் புஷ்பா. அண்ட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா பந்தனா ஹீரோனா நடிச்சிருப்பாங்க. பார்ட் 2 அவங்க தான் நடிக்கிறாங்க. அண்ட் அப்படி என்ன மெயின் ரோலில் சமந்தா இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னா வில்லனுடைய ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் தொடர்ந்து சமந்தா வந்து ஒரு வில்லியாக வரப்போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டும் வந்திருக்கு. ஆல்ரெடி பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு ஐட்டம் சாங்கில் சமந்தா டான்ஸ் ஆடிருப்பாங்க. அண்ட் இந்த பார்ட் 2 அந்த மாதிரி ஒரு ஐட்டம் சாங்குக்கு அனிமல் படத்தில் நடித்த திருப்தி திமிரி தான் இந்த ஐட்டம் சாங்கை பார்ட் 2 பண்ண போகிறாங்க. ஸோ சமந்தா ஈக்குவலாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் இந்தியன் 2.
இந்தியன் 1 எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போது இந்தியன் 2 வரப்போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்டன் க்ரூ நடிச்சிட்டு இருக்காங்க. இந்தியன் 2 படத்தை லைகா ப்ரொடக்ஷன் அண்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் ரெண்டு நிறுவனம் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை சங்கர் சார் இயக்குறாரு. அதை தாண்டி இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க? சித்தார்த், எஸ் ஜே சூர்யா, காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், பாபி சின்ஹா, விவேக், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனின்னு இந்த மாதிரி நிறைய நடிகர் நடிகைகள் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட சேர்ந்து ஒரு வயதான சுதந்திர போராட்ட வீரராகவும் சேனாதிபதியாகவும் நடிகர் கமல்ஹாசன் சார் நடிக்கிறார். அண்ட் இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தோட ஹைக்குமே ரொம்ப வேற லெவலில் இருக்கு. அண்ட் இந்த படம் எப்படி இருக்க போகுது, வயதான தோற்றத்தில் நடிகர் கமல்ஹாசன் எப்படி இருக்க போறான்னு பார்க்கறதுக்காக மக்களும் கமல் சாரோட ரசிகர்களும் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. இயக்குனர் சுந்தர்சியோட அடுத்த படம் தான் கலகலப்பு 3. ஆல்ரெடி அரண்மனை பார்ட் 1, 2, 3, 4 ஒரு பெரிய லாங் ப்ரொலாங் சீரீஸாக அரண்மனை இருந்தாலும் இப்போ அடுத்து கலகலப்பையும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அரண்மனை 4 வெற்றியை தொடர்ந்து ரொம்ப ஆர்வமாகவே தன்னுடைய அடுத்த படத்துக்கான கதை, அதில் யார் யாரால் நடிக்கணும், அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்தையுமே அவர் முடிவு பண்ணிட்டாராம். கலகலப்பு 3 படம் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி 31 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் இப்போதைக்கு சிவா மட்டும்தான் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்தடுத்து யார் யார் நடிக்க போறா, அண்ட் குறிப்பா இந்த படத்தோட மியூசிக் பாத்தீங்கன்னா ஒரு புதுமுக இசையமைப்பாளரை நான் வந்து அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு சுந்தர்சி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த படமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா தான் இருக்கு. கலகலப்பு 1 and 2 ரெண்டுமே ஒரு காமெடி ஜானர் ஃபுல்லான மூவி. அண்ட் இந்த படத்தை தொடர்ந்து அண்ட் கலகலப்பு 3 அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போது இந்த படத்துக்கான ஹைக்கும் மக்கள் மத்தியில் அதிக அளவில் தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ் சினிமாவில் வரப்போற அடுத்த பார்ட் 2 மூவிஸ் சீரீஸாக தான் பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் வரத்துக்கு காத்துட்ருக்கு. ஸோ நிறைய சினிமா அப்டேட்ஸுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜி சினிமாவோட.